திருவடியை பற்றினால் என்ன நன்மைகள் என்று அரங்க மகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். திருமலை தேவா ராமலிங்க சாமிகளே, நீங்களாம் பெரியவர் ஐயா. நான் நாயன் இப்போ நான் பாவிதான், என்றைக்கு அருள் செய்யன்னு கேட்டேன். ஹே நல்ல பிள்ளை, நல்ல பிள்ளை. திருஞான சம்பந்தர் ஐயா பதி பதினஞ்சல் முடிவான், நாங்களாம் பெரிய நீங்களாம் பெரியவர் ஐயா அருள் செய்யன்னு கேட்டேன். நல்ல பிள்ளைம்மா. அவன் படி திருவடியை பற்ற தான் என்ற குடும்பமும் தீர்க்கும் மாதம் குடும்ப சாதா பாவம் இல்லை, பல பாவங்கள் கொடுமையான பாவங்கள் சாவ ப பொருள்பற்றினாலும் காமத்தாலும் யானை என்ற கருவத்தாலும் ஆழ்படையாலும் பதவி உயர்வாலும் அடைய அநேக கோடி பாவம் செய்திருப்பான். தான் என்ற குடும்பம் தீர்க்கும் மாதம் தர்மத்தின் வழி சொல்லி கருணை வைப்பானே மனசுல சொந்த ஊன் என்ற மந்திரமே உபதேசித்து உடம்பு தான் இந்த உடம்பு தான் ஞான வீடு. நீ எங்கெங்கேயோ போய் ஆடு கோழி வெட்டிகிட்டு இருக்காது, பொங்க பிள்ளையா சாப்பிட்டுருக்க, உடம்பு தான் ஞான வீடு. இந்த உடம்பு தான் தலைவன் தங்குகின்ற வீடு, உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பாளையன்னா. தான் என்ற குடும்பம் தீர்க்க மாசான் தர்மத்தின் ஒளிசில் கருண வைப்பான். ஊன் என்ற மந்திரமே உபதேசித்து உடம்பு தான்டா முக்கியம், இதுதான் ஞான வீடு. உன் என்ற மந்திரமே உபதேசித்து உண்மையோடும் சுழிமணியில் இருக்கும் என்று கோன் என்ற சிவரூபம் கண்ணீர் காட்டி கடவுள் ஈஸ்வரன் நேராக வந்தால் நேராக வந்தான் ஞானி தான் வருவான்னா. ஞானிகள் எப்படி இருப்பார்ன்னு கேட்டான். ஆயிரம் கோடி சூரியன் எப்படி ஒளி பிரகாசிக்குதோ அப்படி இருப்பார்கள் ஞானிகள். கோன் என்ற சிவரூபம் கண்ணீர் காட்டி கோபம் என்ற முனைப்போக்கி ஆசை போக்கி நான் என்ற ஆணவங்கள் தன்னை நீக்கி நாட்டுவார் குருநாதன் போச்சதுனா என்னடா அவன் ஈசன் தந்தான் அதை வந்தான் பிரம்மா தந்தான் விளையாட கதை விட்டுருக்கான். உனக்கு ஞான வாழ்வு தொடுவதும் தன்னுடைய சுரூபத்தை காட்டுவதும் ஞானிகள் தான். அவன் சுரூபம் எப்படி இருக்குன்னா ஆயிரம் கோடி சூரிய பிரகாசம் எப்படி இருக்கும் அப்படின்னு போகிற அகத்தியசரன் ஞான ஞானிகள் அத்தனை பேர் ராமலிங்க சாமிகள் மாணிக்கவாசன் திருஞான சம்பந்தர் பதஞ்சலி இவரெல்லாம் சூரிய பிரகாசம் கொண்டிருப்பார்கள். அவர்களே கண்ணீர் காட்டுவார்கள். நான் தான் சிவம் என்று உன் திருவடியை பற்றி நாயோ நீ சவமாக போகின்ற உன்னை நான் சிவமாக்கி ஆக ஆக்கியிருக்கிறேன். நான் என்னுடைய ஆசிதானர் இப்போ வினை தீர்க்க வைத்து அவனுக்கு எல்லா வகையான அறிவு உடம்புதான் காரணம் ஊனென்ற மந்தன்மை உபதேசித்து உண்மையுடன் சுழிமொழி இருக்கும் நன்றர். நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் வான்பட்டி நின்ற மறைபோல் சொல்லினேன். மேலான அந்த பெருமையை சொல்ல வேண்டாம். நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம், நான் பெற்ற இன்பத்தை உலக மக்களே அடையிட்டுங்கிறார் திருமூர்த்தி அவர் நல்ல மனசோடு. இது என்ன எவ்வாயன்னு கேட்டான். நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம், நான் அடைந்த பேரின்பத்தை உலக மக்கள் அடையவேண்ணா என்ன எவ்வாயன்னு கேட்டான். நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் வான்பட்டி நின்ற மறைப்பொழி சொல்லிடுங்க மேலோட அந்த வேதம் எதுன்னு கேட்டான். பெருமைக்குரிய வேதம் நான் ஊன்பட்டி நின்ற உணர்வு வந்துடுறேன். இந்த உடம்பு தான் ஞான சாதனம், உடம்புக்குள்ளே தலைவன் இருக்கிறான் என்று அறிகின்ற அறிவு எதுவோ அதுதான் சிறப்பறிவேண்ணா. ஊன்பட்டி நின்ற உணர்வு மந்திரம் தான் பற்றப்பட்ட தலைவன் நான் உடம்பை பற்றி அறிவிக்கணும். உடம்பை பற்றி எப்படி அறிவுன்னா உனக்கு தெரியுமா அந்த ஓகே. ராமலிங்க சாமிகளே நீங்களாம் பெரியவர்கள் அடிமை ஏற்று அருள் செய்யணும். திருமலை தேவா அடிமை ஏற்று அருள் செய்யணும். பதஞ்சலி முனிவா நீரா பெரியோரையே அடிமை ஏற்று அருள் செய்யணும். அகத்தீசா ஆயிரம் பல கோடி மக்களுக்கு ஞானம் இருக்கிறேன். எனக்கு அருள் ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.